ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமோ நம. விவேகச்சூடாமணி 20வது ஸ்லோகம். பிரம்ம சத்யம் ஜகன் மித்யேதி ஏவம் ரூபோ விநிச்சய சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேக சமுதாஹ்ருதா. ஆச்சாரியர் சங்கரர் கடந்த 16வது ஸ்லோகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் மூன்றினை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். பிறகு 17, 18, 19வது ஸ்லோகங்களில் ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான தகுதிகள் 4 என்றும் அவைகளை விவேகம், வைராக்கியம், சமம் முதலிய அறுகுணங்கள் மற்றும் முமுக்ஷுத்வம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த 20வது ஸ்லோகத்திலிருந்து அந்த குணங்கள் ஒவ்வொன்றையும், அந்த தகுதிகள் ஒவ்வொன்றையும் நமக்கு விரிவாக விளக்குகின்றார். இந்த ஸ்லோகத்தில் விவேகம் என்றால் என்ன, விவேகம் என்பது எப்படிப்பட்டது என்பதை கூறுகின்றார். விவேகம் என்பது பிரித்து அறியும் சக்தி என்று கூறப்படுகின்றது. அதை பகுத்து அறியும் சக்தி என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுள்ளும் சிந்திக்கும் திறன் பெற்ற இனமாகிய மனித சமுதாயம் பிரித்து உணரக்கூடிய தன்மையையும் பெற்றிருக்கின்றது. இந்த விவேக சக்தி என்பது சாஸ்திரம் 2 வகைப்பட்டது என்று கூறுகிறது. தர்மா தர்ம விவேகம் என்பதும், பிறகு நித்யா நித்ய விவேகம் என்பதும் ஆகிய இரண்டும் நம் சாஸ்திரத்தினால் நமக்கு கூறப்படுகின்ற 2 விதமான விவேக சக்திகள். தர்மா தர்ம விவேகம் என்பது தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுதல். தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது எந்த ஒரு செயலை நாம் செய்தால் அந்த செயல் எக்காலத்திலும் எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே பயக்குமோ அது தர்மம் என்று கூறப்படுகிறது. மனிதனாக பிறந்து தனக்கு வேண்டியதை சம்பாதித்து தன்னுடைய சந்தோஷத்திற்காக தான் செய்யும் செயல்கள் அடுத்தவர்களுக்கும் ஏன் தனக்குமே எதிர்காலத்தில் ஊறு விளைவிக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு செயலில் ஈடுபட வேண்டும் என்பது பெரியவர்கள் சொல்லிய வழிவகுத்து கொடுத்த வாழ்க்கை முறையாகும். அதில் இந்த தர்மம் என்பது கர்மத்தை அடிப்படையாக கொண்டது, நம் செயல்களை அடிப்படையாக கொண்டது. நாம் செய்யும் செயல்கள் எக்காலத்திலும் யாருக்கும் தீங்கு இழைக்காமல் நமக்கும் தீங்கின்றி இன்று மட்டுமல்ல 50 வருடங்களுக்கு பிறகும் கூட, 1000 வருடங்களுக்கும் பிறகும் கூட மனித சமுதாயத்திற்கும் மற்ற உயிரினங்கள் அத்தனைக்கும் நன்மையையே விளைவிக்கக்கூடிய செயல்களை நாம் தேர்ந்தெடுத்து செய்வது தர்மம் என்று கூறப்படுகிறது. உதாரணத்துக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் பெரியவர்கள் கட்டி வைத்த கோயில்கள் இன்னும் நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு அருள் பாலிப்பவைகளாகவும் நமக்கு கஷ்டகாலங்களில் உற்ற உறுதுணையாகவும் இருப்பது போல, தர்மம் என்கின்ற செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவங்களை கொண்டு இந்த காரியம் தர்மம், இந்த காரியம் தர்மத்திற்கு எதிரானது, அதாவது அனைவருக்கும் இன்று இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் மனித சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செயல்களை அதர்மம் என்று ஒதுக்கி தர்மத்தை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் அந்த சக்திக்கு தர்ம விவேகம் என்பது பெயர். இதை திருக்குறளில்
மிகவும் அழகாக வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார். அரண் வலியுறுத்துதல் என்கின்ற அத்தியாயத்தில் சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, சிறப்பையும் செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்கக்கூடியது அறம். இந்த அறவழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது என்கின்ற பாங்கில் வள்ளுவன் நம்மை சிந்திக்க வைக்கின்றார். அடுத்த குறளிலேயே அறத்தினூங்கு ஆக்கமுமில்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்று, நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமில்லை, அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறொன்றுமில்லை என்று நமக்கு எச்சரிக்க விடும் வகையில் கூறியிருப்பது நாம் இங்கு நினைவில் கொள்ளத்தக்கது. அப்படி தர்மம் என்பது என்ன, அதர்மம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் தர்மத்தை தேர்ந்தெடுத்து தர்மத்திலேயே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பக்குவம் வாய்ந்த அந்த மனிதருக்கு அடுத்த விவேகமாகிய நித்திய அநித்திய வஸ்து விவேகமானது இங்கு கூறப்படுகின்றது. அதாவது தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தினுடைய சூக்ஷ்மம் என்ன என்றால், நான் இன்று செய்கின்ற செயல் எனக்கு கர்ம பலனாக விளையும், அதை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்ற இரகசியத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் என்றுமே தர்மத்திலிருந்து பிசகாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு மேலோங்கிவிடும். அப்படிப்பட்ட பக்குவமான மனதிற்கு அடுத்த விவேகமாகிய நித்யாநித்திய விவேகம் என்பது கை கொடுக்கிறது. நித்யாநித்திய வஸ்து விவேகம் என்பது என்ன? இங்கு ஆதிசங்கரர் கூறும் பொழுது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கற்றதனால் ஆயப்பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று மிகவும் அழகாக வள்ளுவனால் கூறப்பட்டதும், உட்புலனால் நோக்கின் ஒரு பொருள் இண்டிவுலகம் கற்புலனா காட்டி நிற்கும் கான் என்று பெரியவர்களும் வலியுறுத்திய அந்த விஷயத்தை தான் இங்கு நித்திய அநித்திய வஸ்து விவேகம் என்கின்ற தலைப்பில் ஆதிசங்கரர் கூறுகின்றார். நித்தியம் எது அநித்தியம் எது என்பதை எப்படி புரிந்து கொள்வது? சங்கரர் இங்கு பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா இதி ஏவம் ரூப்போ வினிச்சயா, பிரம்மன் ஒன்றுதான் நிலையானது சத்தியமானது, நாம ரூபத்துடன் கூடியிருக்கும் இந்த உலகம் என்பது மித்யா பொய் தோற்றத்தை அதாவது நிலையற்ற தன்மையை உடையது என்கின்ற நிச்சயமான அதாவது உறுதியான உள்ள தெளிவுடன் கூடிய முடிவு நித்யாநித்திய வஸ்து விவேகம் என்று கூறுகின்றார். இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரம் முதல் கொண்டு இந்த உலகம் அத்தனையும் மாற்றத்திற்கு உட்பட்டது, இங்கு நிலையாக யாருமே இருப்பதில்லை என்கின்ற நம் உள்ளே தோன்றுகின்ற உள் உணர்வும் அனுபவமும் புரிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மைதான் இங்கு பகுத்து அறிவு என்று கூறுகின்றோம். அதாவது நித்தியம் என்பது நம் கண்களுக்கோ நம்முடைய மனதிற்கோ தெரிவதில்லை, ஆனால் தெரிகின்ற அத்தனையும் நிலையற்றது. நிலையற்றது என்றால் பொய்த் தோற்றத்தை கொண்டது என்பது ஓரளவுக்கு புரிந்தவுடன் அந்த நிலையற்றவைகளுக்கு ஆதாரமாக இங்கேயே அனைத்திலும் வியாபித்து இருப்பதுதான் அந்த உண்மை பரம்பொருள். அந்த பரம்பொருள்தான் சத்தியம் என்று புரிந்து கொள்வது விவேகம் என்று கூறப்படுகிறது. இதைத்தான் வள்ளுவனும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுகின்றார். அதே போல கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின், இந்த உலகத்தில் கல்வி கற்றவன் என்று ஒருவர் இருந்தால் அவர் தான் கற்ற கல்வியின் மூலமாக நம் இந்திரியங்களுக்கும் மனதற்கும் புத்திற்கும் அப்பாற்பட்ட
மாறக்கூடிய அழியக்கூடிய உலகத்திற்கு காரணமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் என்கின்ற நித்திய பரம்பொருளை உணராவிட்டால் அந்த கல்வியினால் பிரயோஜனம் என்பது இல்லவே இல்லை என்று கூறுகின்றார். இதையே இன்னொரு இடத்திலும் நம்முடைய பெரியவர்கள் உட்புலனால் நோக்கின் ஒரு பொருள் உண்டிவ்வுலகம் கட்புலனா காட்டி நிற்கும் கான். உட்புணன் என்பது புத்தி. புத்தியின் மூலமாக நாம் ஓர்ந்து உணர்ந்து பார்க்கின் இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்திற்குள் இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்திற்கு ஆதாரமாக மாறாமல் நம்முள்ளும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு நித்திய பரம்பொருளானது புரிந்து கொள்ளப்படுகிறது. அதைத்தான் ஆதிசங்கரர் பிரம்ம சத்தியம், அந்த பரம்பொருள் பிரம்மம் என்று கூறப்படுகிறது. அந்த பரம்பொருள் நம்மால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆக கடைசியில் இந்த உலகம் நிலையற்றது என்று புரிந்து கொள்ளுகின்ற ஒரு புத்தியாகப்பட்டது. இந்த உலகம் நிலையற்றது, ஆனால் ஏதோ ஒரு நிலையான ஒரு சமாச்சாரம் இருக்கின்றது. அந்த நிலையான சமாச்சாரம் என்பதுதான் பிரம்மன் என்பதை புரிந்து கொண்டு அதுதான் நித்தியம், இது அநித்தியம் என்று பிரித்து உணர்ந்து கொள்ளும் அந்த சக்திக்கு பெயர் விவேகம் என்று கூறுகின்றார். இந்த விவேகம் என்று கூறப்படுகிற சக்திதான் பகுத்தறிவு என்றும் பெரியவர்களால் போற்றப்பட்டிருக்கின்றது. இது ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான முதன்மையான தகுதியாகும். ஆக இந்த விவேக சூடாமணிகி என்கின்ற நூலின் மூலமாக நமக்கு அடிப்படை தகுதிகள் என்ன என்ன என்று புரிய வைத்து அவைகளுக்கு நாம் முயற்சி எடுத்து அவைகளை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதிசங்கரர் மிகவும் பொறுமையாக நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக நாமும் முயன்று அவைகளை அடைந்து மேலும் 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 நம்முடைய ஞானத்தை முழுமையாக்குவோமாக. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் அவர்களுடைய திருவருளாலும் இந்த வாரம் முழுமைக்கும் உங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற அத்துணை முயற்சிகளும் முழு பலனை அளித்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அத்துணை பிரயோஜனமும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நம.